ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கும் பொருள் வைத்து 7 நாள் 7 வகையான தோசை வகையை பார்க்க போகிறோம். அது ஒரே ஒரு பேட்டர், ஒரு மாவு வச்சு நம்ம பண்ண போகிறோம் எல்லா வகையான தோசையும். இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி தோசை. அதுக்கு வந்து 2 பழுத்த தக்காளி, பெரிய தக்காளியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதை 5 காஞ்ச மிளகாய், 1 பெரிய துண்டு இஞ்சி, சீரகம் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு வந்து 2 டேபிள் ஸ்பூன். சால்ட் வந்து தேவையான அளவு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி ஆட் பண்ண தேவையில்ல, தக்காளியில் ஆல்ரெடி தண்ணி விடும், அதனால் தண்ணி ஆட் பண்ணாமல் இந்தமாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம மாவில் ஆட் பண்ணிக்கலாம். 1/7 கரண்டி மாவு அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். திக்காக தண்ணி ஆட் பண்ணாமலே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை ஆட் பண்ணாமல் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு தண்ணி வேணும்னா அதிலே வந்து ஜார்லேயே தண்ணி விட்டு லைட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாவு பார்த்தீங்கன்னா 3 பேர் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி இலை, தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த அளவுக்கு. இப்போ நான் உங்களுக்கு தோசை ஊற்றி காமிக்கிறேன் பாருங்க. 2 கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா சைட் டிஷ் வந்து சாம்பார் சட்னி, தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி, கார சட்னி எல்லாமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாம்பார் தான் வச்சுருக்கேன், அதனால் சாம்பார் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் நல்லா மொறுமொறுன்னு வரும் தோசையும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு வந்தோன்னா திருப்பி போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும், உடனே திருப்பக்கூடாது. இந்தளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு ஆனவொடனே திருப்பி போட்டுக்கலாம். அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்மளோட தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி தோசை. செகண்ட் தோசை பார்த்தீங்கன்னா சீரக ஜிஞ்சர் தோசை. இது என்னோடய ஃபேவரட்டான தோசை. இப்போ எப்படி பண்ணுறது வாங்க பார்க்கலாம். 1/2 கரண்டி மாவு அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், இஞ்சி வந்து துருவி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி வந்து தேவையான அளவு. சால்ட் வந்து நம்ம தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். பேனில் ஆயில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்ததில் வந்து நான் மாவில் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு அது கலக்கி வச்சுருக்க அந்த மாவு வந்து ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். 2 கரண்டி மாவு அளவுக்கு எடுத்து ஊற்றி காமிக்கிறேன். ரொம்ப மெலிசாக வராது. ஆல்ரெடி நம்ம எல்லாத்தையும் ஆட் பருப்புலாம் ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் கிணமாக லைட்டாக தான் கிணமாக வரும். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு ஒரு சைடு ஃபுல்லாக. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஜீரணம் நல்லா ஆகிடும். நைட் டைம் எடுத்துக்கலாம் இந்த தோசையை. நம்மளோட சீரகம் ஜிஞ்சர் தோசை ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து குருமா வச்சுருக்கேன், அதனால் அதோட சைட் டிஷ்ஷாக வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இது சட்னி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். 3வது தோசை பார்த்தீங்கன்னா கொரியாண்டர் தோசை, கொத்தமல்லி தோசை. எப்படி பண்ணுறது வாங்க பார்க்கலாம். 6 கரண்டி மாவு அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 1 ஜாரில் 1 கப் அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஃபைன் பேஸ்ட்டாக. இப்போ அந்த மாவில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 6 கரண்டி மாவு அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கலக்காத மாவு தான் எடுத்து வச்சுருக்கனால லைட்டாக அந்த ஜாரில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மாவோட எல்லாம் அந்த பேஸ்ட்டும் நல்லா பைண்ட் ஆகணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு தோசை ஊற்றி காமிக்கிறேன். 2 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். நல்லா தவா சூடானவுன்னா நீங்கள் தோசை ஊற்றுங்க, அப்போ தான் சூப்பராக வரும் மொறுமொறுன்னு. இப்போ கொஞ்சம் ஆனியன் மேலே ஆட் பண்ணிக்கலாம். இதை விருப்பப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி கொத்தமல்லி ஏதாவது இலையில வச்சு பண்ணுறப்ப நம்ம ஆனியன் வந்து அதில் ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் கிணமாக ஊத்தாப்ப மாதிரி தான் வரும், மெலிசாக வராது. அதனால் இந்த மாதிரி நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். மேலே கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் போட்டு கொஞ்சம் மாவு வந்து வெந்த ஒன்று மேலே ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உள்ளே வந்து அமுங்கிடும். இப்போ திருப்பி போட்டாச்சு.
இப்போ அதே மாதிரி அந்த சைடு ஃபுல்லாக கொஞ்சம் வேகட்டும். இப்போ நம்மளோட கொரியாண்டர் கொத்தமல்லி தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இது சைட் டிஷ்ஷாக வந்து சாம்பார், குருமா, சட்னி, கார சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாலாவது தோசை பார்த்தீங்கன்னா குக்கும்பர் தோசை. இப்போ எப்படி பண்ணுறது வாங்க பார்க்கலாம். ஜாரில் குக்கும்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு குக்கும்பர் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அந்த விதையோட தான். இஞ்சி வந்து ஒரு பெரிய துண்டு சைஸு, நாலு பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம், தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி. அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு. ஒரு 7 கரண்டி மாவளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவுன தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும், நல்லா முறுமுறுன்னு. அதுக்கு தான் அரிசி மாவு ஆட் பண்ணுறது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். 2 கரண்டி மாவு அளவுக்கு இப்போ எடுத்துக்கலாம். நல்லா தவா சூடானோன்னு ஊற்றுனீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு வரும். நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்ட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ப்ளெயினாகவும் சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் மேலே ஆனியனை அமுக்கி விட்டுட்டு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு சைடு நல்லா முறுமுறுன்னு வந்தவுடனே கார்னரை வந்து எடுத்து விட்டுருங்க ஃபஸ்ட்டு. அப்போ உங்களுக்கு வந்து கீழே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு, டர்ன் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு இந்த சைடும். நம்மளோட குக்கும்பர் தோசை ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து சட்னிக்கு வச்சுருக்கேன், கார சட்னிக்கு. உங்களுக்கு எந்த சட்னி இருந்தாலும் ஓகே, சாம்பார் இருந்தாலும் நல்லாதான் இருக்கும். நெக்ஸ்ட் தோசை பார்த்தீங்கன்னா அஞ்சாவது தோசை, மின்ட் தோசை, புதினா தோசை. எப்படி பண்ணுறது வாங்க பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு வந்து புதினா எடுத்து வச்சுருக்கேன், ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகா, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம், தேவையான அளவுக்கு தண்ணி. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சால்ட் வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க 6 கண்டி மாவில் இந்த ஃபைன் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். மாவு வந்து நல்லா திக்காக இருக்கிறதுனால தண்ணி ஆட் பண்ணல. அப்போ நம்ம ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். அதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சால்ட் வேணும், தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட்.
பண்ணிக்கலாம். ஹெல்த்தியாக தான் இருக்கும். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, நல்லா கிறிஸ்பியாக திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு, நம்மளோட பீட்ரூட் தோசை ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் தேங்காய் சட்னியோடு வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச சட்னி, எந்த சட்னி விருப்பமாக இருக்கும் அது சட்னியோடு நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏழாவது தோசை, கேரட் தோசை. எப்படி பண்ணுறது வாங்க பார்க்கலாம். ஜாரில் ஒரு கப் அளவுக்கு கேரட் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய துண்டு இஞ்சி, மூணு காஞ்ச மிளகாய், ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், தண்ணி வந்து 2 tablespoons அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு, பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ மாவு வந்து 6 கரண்டி மாவு அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதில் ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை. ஆஸ் யூஷுவல் தான் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நான் தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஊற்றுற மாதிரி தான் அதே மாதிரி தான் ஊற்ற போகிறோம். இப்போயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த பேஸ்ட்டும் மாவும் ரொம்ப திக்காக இருக்கனால நம்ம ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கேரட் தோசையோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தவம் நல்லா சூடாக இருக்குது, 2 கரண்டி மாவளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மொறுமொறுன்னு வரும். இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு, இப்போ திருப்பி போட்டுக்கலாம் சைட்லேருந்து எடுத்து விட்டு. இப்போ அந்த சைடு வெந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம். நம்மளோட கேரட் தோசை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஹெல்த்தியாக நம்ம தோசை சாப்பிட்லாம். இதுக்கு நான் கார சட்னி தான் வச்சுருக்கேன். இதுக்கும் உங்களுக்கு விருப்பப்பட்ட சட்னியை நீங்கள் வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரியாஸ் கேஃபேட்டேரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் ஆப்ஷனோ அது கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பாய்.